வணக்கம் நேர்களே, இது சொல்லாயுதம். இந்த வாரமும் உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திரைகளிலும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. 24வது பாகத்தில் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான முக்கியமான தலைப்புகளை இளையவர்கள் மூலமாக இந்த தளம் என்பது பேசி முடித்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலும் உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் என்பது பல்வேறுபட்ட விடயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கூட கோவிட் என்கிற மிகப்பெரிய அலையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு பாரிய அலை ஒன்று ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவிற்குமான பயண தடைகள் விதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறுபட்ட பகுதிகளிலே இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்றால் போல் மிக பாரிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணத்திலே 28 நாட்களுக்கு மேலாக முடக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய தின்னவேலி பார்ப்பனை கிராமத்தினுடைய ஒரு சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே. இன்னும் சில பகுதிகள் கொழும்பிலே குறிப்பாக விளவு காலமும் பெரிதாக முடக்கம் என்பது நாங்கள் ஒரு பார்க்க முடியாத அளவில் அது பார்த்தளவு குறைவாக இருந்தாலும் கூட 5 மிக முக்கியமான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் முடக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பெருநகரம் உட்பட கம்பகா மாவட்டத்திலும் இந்த விடயம் என்பது பதிவாகக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு விடயத்தை இவையெல்லாம் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. மிக குறிப்பாக நாங்கள் இந்த புதுவருடம் வருகிற போது அந்த கொண்டாட்ட நாட்களுக்கு முன்பாக இதை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். பாரிய ஒரு அடுத்த அலை, முன்பெல்லாம் இந்த மீன் வாங்க போயிடக்கூடிய மினுவாங்கோடை சந்தையில் தொடங்கியிருக்கக்கூடிய கொத்தணி, பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையினுடைய கொத்தணி, இதே போன்ற ஒரு நிலைக்கு வரக்கூடாதாக இருந்தால், இதே போன்ற ஒரு நிலையிலே புத்தாண்டு கொத்தணி வரக்கூடாதாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை ஸ்ரீலங்காவினுடைய சுகாதார அமைச்சர் தடை செய்தால் யாருமே அதை கேட்டுக்கொள்வதாக தெரியவில்லை. ஆகவே மேலும் ஒரு அலை நோக்கி நாங்கள் நகர்கிறோமா அல்லது அந்த அலை ஒன்று உருவாகப் போகிறதா என்ற பேரச்சம் ஒன்று நம் முன்னால் வந்திருக்கிறது. இந்த விடயங்களை பேசுவதற்காக 5 இளையவர்களை இன்றைய நாளிலே இந்த அரங்கு அழைத்து வந்திருக்கிறது. அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி எல்லாம் சாவித்திரி அவர்கள் இருக்கிறார்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி. அதே போல மாதவி நிகழ்ச்சியிலே ஏற்கனவே பங்கு கொண்டிருக்கக்கூடியவர், சமூகத்திலே பல்வேறுபட்ட செயற்பாடுகள் ஈடுபடக்கூடியவர். அரண், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவன், பரீட்சையினுடைய பெறுபவர்களுக்காக காத்திருக்கக்கூடியவர் லம்போதரன், இந்த அரங்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தது. கிளர்ச்சி மண்ணை சேர்ந்திருக்கக்கூடியவர் அதே போலதான் ஜனனன், இன்றைய நாளிலே இந்த அரங்கு அவரை புதிதாக அழைத்துக் கொள்கிறது. அவருக்குரிய ஆதரவுகளையும் கொடுப்பீர்கள் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. சரி, நாங்கள் அரணிலிருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பாக இந்த விடயம் சொல்லப்படுகிற போதுதான் இந்த தொற்றுகள் ஏற்படுகிற போது இந்த வாரம் என்பது குறிப்பாக நம் எல்லோரையும் பொறுத்தவரையிலே கடந்து போயிடக்கூடிய நாட்கள் என்பது சில நெருடல்களை தந்திருந்தது. பலர் சொன்னார்கள் கோவிட் தொற்றுக்காக ஊசிகளை ஏற்றிக்கொள்ளுங்கள், அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நேரலைகளை தந்தவர்களே அந்த ஊசி ஏற்றி சிலமணத்தி அளங்களில் இந்த உலகத்தை விட்டு நீத்திருக்கக்கூடிய அளவுக்கு துன்பியலை தந்திருக்கிறது. சரி, இந்த கோவிடினுடைய இந்த அலை இவ்வளவு எகிரல் என்பது எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஐபிசி தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே வணக்கம். அதே போன்று அண்மையிலே தான் 6 ஆண்டுகள் என்கின்ற ஒரு அளப்பரிய சாதனை பயணத்திலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உம்முடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து கொண்டு, உண்மையிலேயேனா இந்த நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோவிட் தொற்றினுடைய இந்த 3வது அலை என்பது நாங்கள் எங்கள் மனிதர்களினுடைய நாங்கள் விட்ட தவறுகள் தான் எங்களுக்கு எதிராக மீளவும் திரும்பியிருக்கிறது என்று எண்ண தோன்றுகின்றது. அதாவது வந்து உண்மையிலேயே இன்றைக்கு அந்த பத்திரிகைகளிலே கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது, இந்த கோவிட் தொற்று வந்த கால பகுதியிலே நாங்கள் எவ்வாறு இருந்திருந்தோம். சொல்லப்போனால் சரியாக ஒரு வருட காலத்துக்கு முன்பதாக இந்த கோவிட் தொற்று உருவான கால பகுதியிலே எங்கள் மக்களிடையே எத்தனையோ கட்டுப்பாடுகள் இருந்தன. ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்திருந்தது. அதே போன்ற மக்கள் வந்து வெளியிலே போயிட்டு வந்தால் உடனே கைகளை கால்களை எல்லாம் கழுவி குளித்து விட்டு ஆடைகளை எல்லாம் துப்புரவு செய்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தார்கள். அப்படி எத்தனையோ கட்டுப்பாடுகளுடன் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அது குளிர்நீர் குளியல் மாத்திரமல்ல, சுடுநீர் வைத்து கூட நம்மை குளிப்பாடுகள் பெற்றோர்கள். அதான் எனக்கெல்லாம் நினைவிருக்கிறேன், நான் வெளியிலே போயிட்டு வந்தால் அம்மா பர்ஸ் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வெயிலுக்குள்ளே வச்சுருவா. அப்படி இருந்த நாங்கள் இன்றைக்கு இந்த கொரோனாவுடன் வாழ பழகுவோம் என்ற ஒரு வாழ்க்கை என்ற ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் நெருங்கி வாழ பழகிவிட்டோமா என்று கூட எண்ண தோன்றுகின்றது. இந்த விடயத்தை என்ன உண்மையிலேயே நாங்கள் நிறைய விஷயங்களாக உடைத்து யோசிக்க வேண்டியிருக்கின்றது. எங்கள் மாணவர்களுடைய கல்வி நிலை இப்போது எப்படி மாறி இருக்கிறது என்று யோசிக்கலாம். அதே போன்று பொருளாதாரம், சுய கைத்தொழில் பொருளாதாரங்கள் அப்படியான விடயங்களில் ஈடுபடுவோருக்கு இந்த விஷயம் எவ்வாறு தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்று யோசிக்கலாம். அதே போன்று அன்றாட தொழிலில் ஈடுபட்டு தங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஏழைகள் அல்ல எளிய மக்கள், அந்த கைக்கூலிகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தொற்று எப்படி தாக்கம் செலுத்தி இருக்கிறேன் யோசிக்க வேண்டும். அதே போன்று இனி இவ்வாறான ஒரு பெருந்தொற்று மீளவும் ஏற்பட்டு 3வது அலை ஏற்பட்டு முடக்க நிலை வருமாக இருந்தால் அதை சந்திப்பதற்கு எத்தனை பேர்
தயாராக இருக்கிறார்கள் என்ற அளவிலே கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி கணக்க பிரச்சனைகளைத்தான் இன்றைக்கு இந்த கோவிட் தொற்றினுடைய மூன்றாவது அலை எங்களுக்கு தரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்கள் பகிர்ந்திருந்தால் இனி எல்லாம் முடக்கத்திற்கு வாய்ப்பே கிடையாது, நேரடியாக அடக்கம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்தது. யாரும் இந்த கைப்பை சம்மந்தமாக எல்லாம் பேசுகிற ஒரு விடையாவது வந்து நண்பர்களுடைய வீட்டுக்கு போய்விட்டு மீள வந்துட்டு நான் என்னுடைய தொலைபேசியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பி நான் அவன் வீட்டை போய்க்குள்ள அவங்களோட அம்மா என்ன செய்கிறான்டா, அத்தனை கதறையை தூக்கி வந்து வெளியில் போட்டு அவளத்துக்கும் குளிப்பாட்டல் நடக்குது. அந்த அம்மா நான் திருப்பி போனோன்னா விலை விழுந்து போனான். அடிங்கப்பா, திருப்பி அந்த ஒருவர் வந்து விட்டு போனவரை நான் அகௌரவப்படுத்தி விட்டேன் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த காலத்தில் விரும்பாமலோ சில விஷயங்களும் நம்முடைய பாதுகாப்பை நாங்கள்தான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விடயம். ஆனால் கடந்த இந்த ஃபேஸ்புக் தான் மார்க் வந்து சொல்லுவார், போன வருஷம் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க அப்படியான விடயங்கள்லாம் சொல்கிற போது பல நினைவுகள் வந்திருந்தது. குறிப்பாக பலர் இந்த அறப்பணிகளில் ஈடுபட்டார்கள், அவர்களை நேர்காணல் செய்து கொண்டிருந்தோம், அப்படியான விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கிற போது தான் இனி அதை செய்யக்கூடிய நிகழ்தகவு இருக்கிறதா, இயலுமை இருக்கிறதா, அதை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதா நம்மிடத்தில் என்றதெல்லாம் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. சரி, இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சாவித்ரி. குறிப்பாக இந்த விஷயங்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய காலத்தில் நாங்கள் சொல்வழி கேட்காமல் இருப்பதனுடைய விளைவுதான் இது என்றது அரணுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? அந்த குற்றச்சாட்டை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் தான் இந்த புது வருட காலத்தில் நிறைய எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி நடந்து கொண்டதால் தான் இந்த முறை இது மிகவும் கூடுதலாக வந்திருக்கு. அதுக்கு இது காரணம், முதலாவது வந்த புதுசில் எங்களுக்கு கொரோனா மீது ஒரு பயம் இருந்தது. இப்போ என்ன இருந்தாலும் பயம் இல்லை, பார்த்து கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. அந்த நம்பிக்கை தான் இந்த கூடினத்துக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதை விட முந்தைய அரசாங்க ரீதியாக நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போ பொருளாதார நிலை, மற்ற மாணவர்களின் கல்வி, அந்த விஷயங்களால் அந்த கட்டுப்பாடுகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் நாங்கள் தான் எங்களோட சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நாங்கள் கட்டுப்பாடுகளை மீறினபடியாக தான் இந்த அலை மீண்டும் உருவாகி இவ்வளவு விபரீதமான இதுகளாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கூடலாம் இந்த ஊசிகள், தடுப்பூசிகள், நோய் இல்லாமைக்குரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. அதிகமாக பார்க்க போனால் அந்த துறை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு கோவிட் தொற்றாளியோடு நெருங்கி பழகக்கூடியவர்களே அந்தளவு தூரம் பாதிப்படைந்தது நிகழ்தகவு அடிப்படையிலே குறைவு. ஆனால் வெளியில் இருந்து சுற்றித் திரிந்தவர்கள் தேவையில்லாமல் சந்தைக்கு ஒருவர் போய்விட்டு வாருங்கள், கடைக்கு ஒருவர் போய்விட்டு வாருங்கள் என்றால் இல்லை குடும்பத்தோடு போய் அங்கே நிற்பது, அதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கூடியவர்கள், தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வர்கள், இவர்கள் தான் இந்த தொற்றினாலே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கிடைத்திருக்கிறது. உண்மையில் இந்த சமூகம் எப்போது திரும்ப போகிறது? அனைவரும் நாங்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் தான் திருந்த முடியும். இவ்வளோ நாளும் அடங்கி இருந்த எல்லாருக்கும் இது ஒரு விடுதலை மாதிரி நாங்கள் போகணும் அப்படி ஒரு சிந்தனை தான் வந்திருக்கே தவிர, சில வேளை இது அதிகளவான மரணங்கள், அதிகளவான பாதிப்புகள் வந்தால் தான் இவர்கள் திருந்துருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். நிச்சயமாக, மிக அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பிரபலமான கோவில் ஒன்றிலே மிக முக்கியமான ஒரு நபரையும் இந்த கோவிட் பலியெடுத்திருக்கிறது. 59 வயதாக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வீட்டிலே மரணம் அடைந்திருக்கிறார். யாழில் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய கோப்பாயிலே இன்னொரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி சில மரண செய்திகள் இருக்கக்கூடிய 17 மரணங்கள் இதுவரை யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் வரை 630 பேருடைய மரணங்கள் நிகழ்கிற போது ஒரு குறிப்பிட்டளவான விகிதத்தை எங்கள் பக்கமும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்கிற அச்ச உணர்வு யார் பக்கம் இருக்கிறது, நமக்கெல்லாம் அந்த பயம் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. சரியாக ஒரு வருடம் நாங்கள் பின்னோக்கி போகிறோம். போகிற போது யாழ்ப்பாணத்திலே தெரிந்தளவிலே ஒரு பாதிரியார் ஒருவர், அவரோட நெருங்கிய தொட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை செய்யக்கூடிய ஒருவர், இரண்டு பேர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். பாதிரியார் தன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கு போய்விட்டார். அப்போ யாழ்ப்பாணத்தினுடைய எண்ணிக்கை ஒன்றாக இருந்தது. அந்த ஒன்றுக்கே கிட்டத்தட்ட அது தாவடி பகுதியை சேர்ந்ததாக இருக்கும். தாவடி சந்திலிருந்து சுதுமலை போகக்கூடிய பகுதி அவ்வளவு முடக்கம், ஏதோ ஒரு பாதைக்களால் கூட போக முடியாது. ஆக குறைந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் தொடர்பு கொள்ள முடியாது. சரி, அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதாக இருந்தாலும் கூட யாரும் உள்ளே போக முடியாது. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவத்திடமோ காவல்துறையிடமோ அதை ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் தான் அதை கொண்டு போய் அங்கிருந்து வரக்கூடிய இளைஞர் பிரதிநிதிகளிடம் கொடுப்பார்கள். இவர்கள் போய் அங்கே பங்கிடுவது என்பது தான் அந்த கட்டுப்பாடாக. இன்றைக்கு நிலைமையை பார்த்தால் ஒன்று என்பது கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் 20-30 யாழில் மாத்திரம் தொற்றுகள் அடையாளப்படுத்தப்படுகிற போது ஏற்படக்கூடிய நடைமுறைகளையும் பார்க்க வேண்டும். இப்படி இருக்கிற போதுதான் கிளிநொச்சி என்பது இறுதி வரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மாறுதட்டி கொண்டது. நம்மட பக்கம் தொற்றாளர்களே கிடையாது, நாங்கள் ஒரு தொற்றாளிகளும் இல்லாத ஒரு மாவட்டம் என்கிறது. அல்லது வடக்கு மாகாணத்தில் சொல்கிற போதோ கிளிநொச்சி தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் தான் தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கேயும் தொற்றாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ஆடை தொழிற்சாலை குறிப்பாக அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய மிக பேரவலம், அங்கே இருக்கக்கூடிய சிலர் வற்புறுத்தப்பட்டார்கள். அந்த ஆடை தொழிற்சாலையை தொடர்ச்சியாக பணி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவங்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது என்ற விடயம் அதை கூட நாங்கள் எங்களுடைய காணொலிகள் வாயிலாக கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது. லம்போதரவர்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினுடைய இந்த பாரிய வீச்சு என்பது எதனால் நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பார்வை? முதலாம் அலை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய அறியாமை, அதாவது மக்களுக்கு எமக்கு தெரியாமலே இந்த தொற்று எங்களிடம் பரவியது.
அதற்கு பின்னர் ஊரடங்கு, மக்களுக்கான விழிப்புணர்வு என்று பலவாறாக சுகாதார அமைச்சு செய்திருந்தது. ஆனாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு முதலாவது அலையின் போதே நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்று நாங்கள் நினைத்தோம். வீட்டுக்குள்ளே முடங்கி கொண்டோம். ஆகவே இப்பொழுது என்னென்றால் சுற்றி கொண்டு திரிகின்றோம். கிளிநொச்சிக்கு நாங்கள் கிளிநொச்சியிலே மாத்தட்டி கொண்டிருந்தோம் என்ற காலம் போய் இப்பொழுது நாங்கள் கொரோனாவையே மனம் முடித்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் ஊரடங்கு காலத்திலே மனம் முடிக்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்பொழுது கிளிநொச்சி மட்டுமல்ல, நாடு பூராகவும் இருக்கின்றது. ஜாழ்நகரை எடுத்துக்கொண்டால் சுகாதார அமைச்சு சொல்கிறது 4000 தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்குகிறார்களாம். இப்பொழுது 2013 தொடக்கம் 21 வரைக்கும் எடுத்து தரவினை பார்க்கின்ற பொழுது இந்த ஏப்ரலிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் எடுத்து பார்க்கின்ற ஒரு தரவு அதிகமான பணவீக்கம், உணவு உற்பத்திக்கான வீக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கான காரணம் என்றால் அந்த ஊரடங்கிலே உற்பத்தி செய்த பொருட்கள் குறைவு, பொருளாதாரம் மந்த நிலையில் சென்றது என்று தரவுகள் குறிப்பிட்டிருந்தாலும் எங்களுக்கான சுய பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சுயமாக ஒருதன் தன்னை பாதுகாத்தால் தான் அந்த சுயம் என்கின்றது ஒருங்கிணைக்கின்ற பொழுது சமூகமாக மாறுகின்றது. ஆகவே கிளிநொச்சியில் இன்று பரவுகின்றது என்றால் ஒவ்வொரு சுய மனிதர்களும் தம்மைத்தான் பாதுகாத்து கொள்ளாமல் தங்களுடைய சுதந்திரத்தை நாடி சென்றதால் இன்று மூன்றாவது அலையின் காரணமாக நாங்கள் ஒடுக்கப்படுவோம், நிச்சயமாக மீண்டும் ஊரடங்கிலே இருப்போம் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, ஏற்கனவே 5 போலீஸ் உட்பட பகுதிகள் முடக்கப்பட்டு விட்டது. இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது இதுவரை தொற்றாளர்களே இல்லாத கிளிநொச்சி எப்படி இந்த தொற்றுக்கு காரணமாக மாறியது? இதற்கு காரணம் என்னவென்றால் ஆடை தொழிற்சாலை, நீங்கள் கூறியிருந்தீர்கள், அப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பணத்தை ஈட்ட முடியாதவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதை விட அவர்களுக்காக மேலதிக ஆசைகள் இருக்கும். அதற்காகவும் நீங்கள் சொன்னது போல நிர்பந்திக்கப்பட்ட ஒரு ஆடை தொழிற்சாலை இயங்கியிருந்தது. அவ்வாறு ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தொழில் வாய்ப்பை தேடி செல்கின்ற பொழுது கிளிநொச்சியிலே முதன்மையான ஒரு விடயம் என்னவென்றால் தங்களுடைய தொழில் தேடி போகின்ற பொழுது யாழ்ப்பாணத்திற்கு அநேகமாக வருகிறார்கள். யாழ்ப்பாணத்திற்கு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக மலிவு விற்பனையிலே கொரோனாவை வாங்கி சென்றவர்கள், கொடுத்து சென்றவர்கள் பலர். அவ்வாறு இருக்கின்ற ஒரு மக்களினுடைய அதிகரித்த காரணம் மக்களுடைய அறியாமையும், அவர்கள் பணம் ஈட்ட வேண்டும், தங்களுடைய சுதந்திரத்தை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறிதான் இன்று நாங்கள் அடக்கப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த புதுவருடம் சம்பந்தமாக பேசுகிற போது புதுவருடத்தன்று அந்த தமிழர்களை பொறுத்தவரை இல்லை இந்துக்களை பொறுத்தவரை அந்த வருஷப்பிறப்பு பூசைன்றது பலருடைய வாழ்க்கை சம்பிரதாயங்களில் மிக முக்கியமாக இருக்கும். அதில் கும்பிட வந்தாக்களை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், அதில் வந்திருக்கக்கூடியவர்களை பார்க்க வந்தவர்கள் தான் அதிகம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் கும்பிட போகாட்டி பேசாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்திருக்கலாம், இருந்தன் மூலமாக பாரியில் எண்ணிக்கை தவிர்க்கலாம். இந்த முதலாவது இலை என்று பேசுகிற போது தான் சில விவசாயிகள் சில சலுகைகள் கொடுக்கப்படுது, இல்லை சில விட்டுக் கொடுப்புகள் சின்ன சின்ன செய்தார்கள். இந்த காவல் படியில் ஈடுபட்டு ராணுவமாக இருக்கட்டும், ஏனைய துறைகளாக இருக்கட்டும், மம்பட்டியோட போய் தோட்டத்தை தண்ணி விடணும், பயிரெல்லாம் காஞ்சிரும், எரிஞ்சிரும், விவசாயம் தான் வாழ்க்கை என்று சொன்னால் சரி விட்டார்கள். அவர்கள் சில பேர் என்ன செய்தார்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண நகரத்திலிருந்து மானிப்பாயை தாண்டி பல தூரம் தங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளை தேடி பயணித்த 10-12 கிலோமீட்டர்கள் கூட பயணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மம்பட்டியத்துக்கு தோளில் வைக்கிறது, ஒரு ஊத்த ஷர்ட் ஒன்று போடுறது கணக்காக அப்படியே மிதிச்சு கொண்டு போனால் ஒரு முகக்கவசம் இருந்தால் தப்பிடலாம். அந்தளவு தூரம் அதை கொண்டாடியவர்கள் இதை கொண்டாடுவதா அல்லது திண்டாடுவதா அல்லது அந்த நேரத்தை தங்களுக்கேற்றால் போல் பயன்படுத்தி கொண்டார்களா என்று சிந்திப்பதா என்பது தெரியாது. ஆனால் இன்றைக்கு பாரதூரமான அளவுக்கு இந்த நிகழ்நிலைகள் வந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக இந்த புத்தாண்டோடு உருவாகலாம் என்று எச்சரித்தார்கள், பல்வேறு தரப்புகள் சொன்னார்கள், மீளமில்ல ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை சரி சுகாதார அமைச்சர் எல்லாம் சொன்னார்கள். இந்த மூன்றாம் அலை என்பது ஏற்படுவதற்கான காரணம் எப்படி இது தோன்றியது? இது மக்களுடைய அவதானமின்மை தான் பிரதானமான காரணம். இல்லை, இப்போ நாங்கள் விட பிள்ளை என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மக்களில் பிள்ளை சொல்கிறது, இல்லாட்டி அரசு அதிகாரிகளில் பிள்ளை சொல்கிறது. மக்கள் வந்து யோசிப்பினால் அரசு அதிகாரிகள் தான் சரியாக கவனம் எடுக்க இல்லையேன்னு, அரசு அதிகாரிகள் யோசிப்பினால் மக்கள்கிட்ட பாதுகாப்பு தான் இல்லையேன்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே பார்த்தா எல்லாரும் மனிதர்கள் தானே, அரசு அதிகாரிகளும் மனிதர்கள் தான், மக்களும் மனிதர்கள் தான். அப்படி பார்க்க எல்லாருக்கும் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்படி சொல்லிக்க கூடுதலாக சுகாதார பணியில் ஈடுபடுறார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மறக்கறி விற்கிறார்கள், அவை வந்து பொதுமக்களோட பயணிக்கிறது வந்து கூடவாக இருக்கும். அதனால் அவையை வந்து தொடர்பில் இருக்கிறனால, மனிதர்களோட தொடர்பில் இருக்கிறனால நோய் வந்து உருவாகிற சான்ஸும் வந்து கூடவா தான் இருக்கு. அப்படி இருக்கையே தங்களுக்கான பாதுகாப்புல வந்து தாங்க தான் தேடிக்கொள்ளணும், சுய பாதுகாப்பு முறைகளை தேடிக்கொள்ளணும். மூன்றாவதால எப்படி உருவாகுதுன்னு சொல்லி யாராலையும் இன்னும் சரியாக கணிச்சு சொல்ல முடியாமல் இருக்கு. அப்படி இருக்கேக்கையும் கன பேர் வந்து இன்றைக்கும் நாட்கூலிக்கு போறாக்கள் வந்து ஒரு நாள் வீட்டில் படுத்திருந்த உண்டு 1000 ரூபா வேறமென்னு சொல்லி சொல்ல இயலாது. இன்றைக்கு நாட்டில் அரிசின்ற விலை என்ன, பருப்பின்ற விலை என்னன்னு கேட்டால் எல்லாத்த சேமிப்பும் கரைஞ்சு கொண்டு தான் இருக்குதே தவிர இன்னும் சேமிக்கிறதுக்கான ஒரு நிலைமை வந்து இங்கே பொருளாதாரத்தில் உருவாக இல்லை. நடுத்தர வர்க்க மக்கள்லையும் சரி அதுக்கு கீழே இருக்கிற
மக்கள்லையும் சரி ஏற்கனவே தாங்க சேமித்து வச்ச காசு தான் ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னோட பால் மாண்ட விலை சரி வேறு வேறு அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வந்து இப்போ சூம் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லினேன். சூம் கிளாஸுக்கு ஒரு பேக்கேஜுக்கு எவ்வளோ போட வேண்டி இருக்குது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொல்லி எல்லா வீட்லேயும் அந்தளவுக்கு பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. அதனால் கன பேர் வந்து ஓஎல் எக்ஸாம் எடுக்கிறவையோ இல்லை ஹொலர்ஷிப் எடுக்கிற பிள்ளைகளோ படிக்காமலும் இருக்குது. சில பிள்ளைகள் அதீதமாக படிச்சுக்கொண்டும் இருக்கினோம் இல்லையாண்டி இல்லை. சில பிள்ளைகள் இந்த காரணங்களாலேயும் படிப்புகளை வந்து தகர்க்கிற நிலைமை வந்து இருக்குது. எல்லா இடமும் வந்து கொரோனாவை பற்றி தான் கதைக்கணுமே தவிர கொரோனாவால் ஏற்படுற அன்றாட மக்களோட பாதிப்புகளை பற்றி கதைக்கிறது வந்து குறைவாக தான் இருக்குது. அன்றாட மக்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க வெளிக்கிட்டால் சிலவெல்லாம் அந்த மக்களும் கூட பாதுகாப்பு முறைகளை வந்து நாடுறதுக்கான வாய்ப்பு கூடவே இருக்கும். இருக்கும் வரைக்கும் முளைச்சிட்டு பேந்து நோய் வந்தாலும் பரவாயில்ல பாதுகாப்பம் என்று சொல்லித்தான் எல்லாரும் யோசிக்கிற நிலைமையில் இருக்கணும். என்னென்னா ஒரு வருஷத்துக்கு மேலாக வந்து உழைப்பே எதுவுமே இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு எப்படி என்னென்ன ஒரு வருஷத்துக்கு உழைச்சிட்டு பேந்து நோய் வந்தாலும் பரவாயில்லை என்ற யோசிக்கிற மனநிலையில தான் இப்போ கூடுதலான ஆக்கள் இருக்கணும். அதுதான் இந்த மூன்றாவது அலைக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்குதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த அன்றாட மக்கள் தொடர்புகளில் ஈடுபடக்கூடியவர்கள் வர்த்தகம் செய்கிறார்கள், அதிலே மாற்றுக்கிறதுகளுக்கு இடம் கிடையாது. ஆனால் ஒரு கோவிட் தொற்றாளியை காவி சொல்லக்கூடிய நோயாளர்காக வேண்டி செலுத்தக்கூடியவர், அதிலே அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர், வைத்தியசாலைகளில் மாதிரிகளை எடுப்பவர்கள், அந்த மாதிரிகளை பரிசோதனைக்குட்படுத்துபவர்கள், இவர்கள் யாருமே ஏனியவர்களோடு ஒப்பிடுகிற போது அந்தளவு தூரம் அவர்களை கோவிட் நோய் தாக்கியிருக்கிறது, இந்த தொற்று இந்த வைரஸ் அவர்கள் மீது பாதித்திருக்கிறது என்று பார்க்கிற போது குறைவாக இருக்கிறது. ஏனியவர்கள் தான் அதனாலே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? பொதுவாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவே மாஸ்க் மெட்டர் சர்ஜரிக்கான ஒரு இதோட அங்கிகளோடு தான் இருக்கினோம். முழுசாக தங்களை வந்து பொடியை வந்து ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி தான் உடுப்பு போட்டிருக்கணும். நார்மலாக ஒரு மரக்கறி விற்கிறவரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாஸ்கே சில பேரில் வந்து மாஸ்கே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா மாத்திரவே, ஏன்னா டெய்லி எல்லாராலேயும் மாஸ்க் வந்து வாங்கி போடுற அளவுலையோ இப்போ வாங்கி போடுற மாஸ்க் தான் நல்லமன்னு சொல்லி சொல்லினோம். அப்படி வாங்கி போடுற மாஸ்க் வந்து டெய்லி ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குற அளவில் எல்லோரும் இருக்காயினம். அப்படி பார்க்க அவை வந்து தோஜு போடுறவையாக தான் இருப்பினா. அப்போ அந்த மாஸ்க்குண்ட பாதுகாப்பு தன்மையும் எவ்வளோத்துக்குன்னு சொல்ல இயலாது. அவையே முழுசாக ஒரு நல்ல தங்களை மூடிக்கொள்கிற ஒரு அங்கியை வந்து போட்டிருக்காயினம். அப்போ அவைக்கு வந்து பாதுகாப்புன்றது குறைவாக தானே இருக்கும். நார்மலாக சுகாதார பணியாளர்கள் வந்து முழுசாக மூடி இருப்பினம் அவையை வந்து உடல் ரீதியாக அந்த தொற்ற வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அதனால தான் அவைக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குது. இந்த விஷயங்கள் பற்றி பேசுகிற போது புத்தாண்டுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக யாழ் நகர பகுதி முடக்கப்படுகிறது. முடக்கப்பட்டிருக்கக்கூடிய யாழ் நகர பகுதியிலே சுகாதார அதிகாரிகள் சொல்கிறார்கள், நீங்கள்லாம் கட்டாயம் இந்த PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உங்களிடத்தில் அறிக்கைகள் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் இந்த மீள இந்த கடைகளை திறக்கிற போது உங்களுக்கான அனுமதிகள் கொடுக்கப்படும்னு சொன்ன எல்லோருமே போர்க்கொடி தூக்குகிறார்கள். உண்மையில் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், என்னை நம்பித்தான் ஒவ்வொருவரும் கடைக்கு வர்த்தகம் மேற்கொள்வதற்கு அல்லது பொருட்களை வாங்குவதற்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் கூட நாங்கள் பொறுப்பேற்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில கடைகளை பார்த்தால் இந்த வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை யாருமே திறக்காதர்கள் என்று சுகாதாரத்துறை சொல்கிற போது, இல்லை இன்றைக்கு திறந்தால் தான் நாங்கள் வீட்டை சாப்பிட முடியும் என்பது போல. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அந்த சொல்லை கூட மதிக்காதவர்கள் எல்லாமே இருக்கிறது. ஜூம் பற்றி ஒரு விஷயம் பேசினீர்கள். இந்த ஜூம் பற்றி பேசுகிற போதுதான் பலரிடத்திலே இதுவரை காலம் கொஞ்சம் பண அடிப்படையிலே குறைந்த அளவில் இருக்கக்கூடியவரிடத்திலே இந்த நாங்கள்லாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு மதிக்கக்கூடிய தொலைபேசிகள் என்பது மிக குறைவாக அவரிடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அண்மையில் ஒரு தாயார் சோகமாக பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயம், சாதாரணமாக ஸ்ரீலங்கா ரூபாய்கள் 30-35 ரூபாயிலே அந்த நல்ல ஓரளவு பாவிக்கக்கூடிய தொலைபேசி வாங்கலாம். ஆனால் அந்த பிள்ளை சொல்கிறது 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொலைபேசி தான் இதெல்லாம் வேலை செய்யும், மிச்சம்லாம் வேலை செய்யாது. அந்த தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு அதற்குரிய அறிவு உண்மையிலே போதாமல் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பிள்ளை அதை எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்கிறது, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்கிறது, அந்த தொலைபேசி மூலம் எதை சாதித்து முடிக்கப் போகிறோம், தன்னுடைய பெற்றோர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கற்பதற்கான வழிகளை தேடி கொடுக்கிற போது அதுக்குள்ளே கொஞ்சம் நான் ஏனையவர்களை விட கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய மனநிலை என்பது எப்போது மாற்றமடையும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஜெயன் இருக்கிறார், குறிப்பாக இவர்கள் ஒவ்வொரு தளங்களிலிருந்து ஒரு விதங்களை பேசியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் அவர்கள் தவறு கிடையாது, எங்களில் தான் தவறு இருக்கிறது, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒன்று வருகிற போதே முடக்கினீர்கள், இப்போது ஏன் எல்லாவற்றையும் திறந்து விட்டிருக்கீர்கள், கோவிடோடு வாழ பழக வேண்டிய தேவைதான் வந்திருக்கிறதா என்ற பல்வேறுபட்ட தளங்கள் இருக்கிறது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கூறுவார்கள். நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதர்களும் எவ்வாறு இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போமாக இருந்தால் நாங்கள் யார் மீதும் குற்றம் சுமத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் வீட்டில் அடுக்கி அடுக்கி மாஸ்க் அழகு பார்க்குறத விட எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் எவ்வாறு அதிகரித்து கொள்ளலாம், எங்களுடைய மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்லுதல் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஒழுகுவோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய இந்த நோய் வாய்ப்பிலிருந்து
கொஞ்சம் சற்று நாங்கள் தள்ளி இருந்து அதை விராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம். எங்களுடைய பிரதானமான பிழை, நாங்கள் எங்களை பார்த்து கொள்ளாமல் அவர்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று கூறுவார்கள் என்று அவர்களுடைய சொற்களை எதிர்பார்த்திருப்பது. எங்களுக்கே சுயமாக தெரியும் ஒரு விஷயத்தை, நாங்கள் பாரம்பரிய தமிழ் பண்பாட்டின்படி நாங்கள் எவ்வாறு ஒரு நோய், நோய் என்பது நாங்கள் முன்னமே கணித்து வைத்ததில் இப்படியான நோய் இப்படி வரும் இப்படி வரும் என்று கணிப்பதே இல்லை. எங்கள் உடல் அந்த நோய்க்கு ஏற்ப தன்னுடைய தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உடலுக்கு இருக்கிறது. நாங்கள் எந்த விடயத்தை பெரிதுபடுத்த வேணும், எந்த விடயத்தை நாங்கள் அளவாக பார்க்க வேணும் என்ற தன்மையிலிருந்து விலகி நாங்கள் எதை எவ்வாறு பார்ப்பது பார்க்கின்றது என்ற விடயமே மாறுபட்டு விட்டது. இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த கொரோனா பல கேளிக்கக்குரிய விடயங்களையும் எங்களிடத்தில் கொண்டு வந்து விட்டது. பலருடைய எதிர்பார்ப்புகளை உடைத்து விட்டதாக கூட சொல்லிக்கொள்ளலாம். இப்போ கல்வி என்ற ரீதியில் பார்ப்பமாக இருந்தால், இந்த மாணவர்கள் பல்கலைக்கழக புதுமுகமானவர், நான் கூட அப்படித்தான், எங்களுக்கிருந்த ஆசைகள் எல்லாம் நந்தவனத்தை பார்ப்பது போல இருந்தது. இப்போது இந்த நந்தவனத்தை பார்ப்போம் என்று இருந்த எங்களுடைய மனம் எல்லாம், ஏன் அங்கு போவான், இப்போ போய் என்ன நடக்க போகிறோம் என்ற விரக்தியும் உண்டாகிவிட்டது. நாங்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நாங்கள் இளைஞர்களை பொறுத்தவரையிலே இந்த வயதிலே தொடுதொடுப்பாக எங்களுடைய நாட்டுக்காக பல சேவைகளை ஆற்றுவதற்கான ஒரு எத்தனைப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஆனால் இப்படியான முடக்கங்கள், ஊரடங்குகள் எல்லாம் போட்டு, இப்போ சகோதரிகள் சொன்ன மாதிரி அருகி ஜூம் கிளாஸின் மூலமாக எங்களுடைய சிந்தனைகளையே சிதறடித்து விட்டார்கள். சொன்னது போல ஜூம் கிளாஸில் இருப்பதற்கும் நேரடியாக நாங்கள் கிளாஸில் பங்கு பெற்றுவதற்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் வகுப்பில் வாத்தியார் முடிஞ்சாலே படிக்க மாட்டோம். இதில் எங்கேயோ இருக்கிற ஒரு வாத்தியார் சொல்கிறத நாங்கள் எப்படி கேட்போம்? அது நிச்சயமாக உண்மைதான். ஆனால் ஜூமில் இன்னும் கட்டுப்பாடு குறைந்து விடும். இப்போ நேரடியாக நாங்கள் இருக்கின்ற பொழுது ஆசிரியர் எங்களுடைய கவனத்தை திசை திரும்பினாலும் கூட அதை இங்கே ஈர்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வார். ஆனால் இங்கே இருக்கின்ற பொழுது நாங்கள் பல திருகதாளங்களை விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எங்களுடைய செயற்பாடுகளை அவருக்கு தெரியாமல் சில அநாகரிகமான செயற்பாடு நடக்கிறது கூட வாய்ப்பாக அமையுது. இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், கொரோனாவை நாங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. கொரோனா பெரிய, இப்போ விவேக்கு ஒரு நகைச்சுவை நடிகர் சொன்ன மாதிரி, கல்லை கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக தான் தெரியும், தூர வச்சு பார்த்தா சின்னதாக தான் தெரியும். நாங்கள் அதை பார்க்குற விதமும் அது எப்படி அணுகப்படும் என்ற விதத்தையும் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும் சொல்லி சொன்னால், கொரோனாலாம் தமிழனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நன்றி. சரி, இந்த விஷயம் இருக்கிறவங்க தான் அண்மையில் இந்த யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணிதத்துறையில் பிரபலமான ஆசான். அவருடைய வகுப்பிலே கற்பது என்பதே பெரிய சிம்ம சொற்பனமான விஷயம். அவர் வகுப்பிலேயே நமக்கு எதிரான புலனாய்வாளர்களை வைத்திருப்பார். இராணுவ புலனாய்வு இப்படிலாம் ஒரு புலனாய்வுக்கு தானே, அவர்களை வைத்து அவரை பற்றின கதையெல்லாம் வகுப்பில் பகுடி பகுடியாக சொல்வார். அண்மையில் இந்த ஜூம் மூலமாக கற்று கொடுக்கும் போது ஒருத்தர் வகுப்பில் இணைந்து இந்த புதிதாக கற்க ஆரம்பித்திருக்கக்கூடிய விதத்தில், அப்போ அவர் வகுப்பில் சேர்ந்துட்டார். ஒரு பாடம் தொடங்கிட்டு ஆள் வந்து ஜூம் மூலமான அந்த செயலில் இணைந்துட்டு ஆள் இங்கால துடுப்பாட்ட போட்டிகளில் ஈடுபட்டிருந்தார். வாத்தியார் கூப்பிட்டு பார்த்துக்கார், தம்பி தம்பி என்று. தம்பி எங்கே இருக்குது? தம்பி மைதானத்தில் இருக்குது, செயலி போடப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு பிறகு அவர் வகுப்பாளர்கள் வச்சு வீட்டுக்காரர் போய் கெஞ்சி கூத்தாடு மாதிரி வகுப்பில் சேர்த்துக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அந்தளவு தூரம் நாங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டால் நாங்கள் தலைக்கு மேலே ன்றது சகஜமான ஒரு விஷயம் தான். மிக முக்கியமான விடயங்களை கோவிட் சம்பந்தமாக நிகழ்ச்சி இன்றைய நாளில் பேசிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒருவர் பகிர்ந்திருந்தார், கோவிட் வந்து இவ்வளவு தாக்கம் செலுத்துது, இவ்வளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல நண்பர் ஒருவர் பதிலளித்தார். அது வந்து தவண்டு கொண்டிருக்கக்குள்ளே வந்து இத்தனை பேரை புரட்டி எடுத்தது, இப்போ அதுக்கு ஒன்றரை வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அது எவ்வளவு பாடுபடுத்தும், ஒரு குழந்தை பிறந்திருக்கிற போதும் அது வளர்ந்ததுக்கு பிறகும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, குளப்படி செய்யும் அப்படி இப்படி செய்யும். பிறந்த போதே எவ்வளவு குளப்படி, அது கொஞ்சம் வளர்ந்துட்டால் அது எவ்வளவு விதமான குளப்படிகளை செய்யும் என்றது வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பெற்றார்கள் எப்படி தங்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு இருந்த அந்த குளப்படிகள்லாம் இல்லாமல் ஆக்குகிறார்களோ, அதுபோல் நாங்கள் கோவிடை இல்லாமல் ஆக்கலாம். இல்லாமல் ஆக்க முடியாது என்று சொல்லி எந்த இடத்திலும் சொல்ல முடியாது. சில நாடுகள் சுதந்திரமாக இன்றைக்கு முகக்கவசம் இல்லாமல் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த கோவிட் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன், ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தொற்றுக்குள்ளானவர்கள் தொற்றிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறக்கூடிய கணக்கை பார்க்கிற போது ஏறக்குறைய 5000 உட்பட்டவர்கள் இப்போது சிகிச்சை பெறுகிறார்கள். அடையாளம் காணப்படாதவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 5000 பேரை சரியாக கண்காணித்து அவர்களோடு தொடர்பு கூடியவர்களை சரியாக கண்காணித்து இந்த தொற்றாளர்களை ஓரளவு குணப்படுத்திவிட்டால் கோவிட் எண்ணிக்கை என்பது குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இதற்கு கணிசமாக தேவை. அரண், இந்த விடயங்கள் பற்றி பேசுகிறோம். பல பல இந்த கோவிட் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள், அந்த கோவிடை வைத்து பிழைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேருடைய பட்டியல் நின்று செல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும்? நிச்சயமாக அண்ணா, அதுக்கு மேலே ஒரு இன்னொரு விஷயம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த கோவிட் சூழ்நிலையில் வந்து கல்வி பிரச்சனை இந்த நண்பன் ஜன்னன் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து இந்த ஜூம் கிளாஸின் தாக்கம் வந்து எப்படியாக இருக்கிறன்ற அது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். என்னென்னா, இப்போ 2019 உயர்தர பரீட்சை எடுத்து கொழும்பு பல்கலைக்கழக முகாமைத்துவ படம் கிடைத்த ஒரு நண்பன் ஒருவர், அவன் பகிர்ந்து கொண்ட விடயம், அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டான், என்னடா படிப்பிக்கிறீங்க ஒன்றுமே விளங்கலேன்னு.
அப்போ நான் ரிப்ளை பண்ணேன், டே என்னடா பிரச்சனைடா, அவன் ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பினான், கிளாஸ் நடந்து கொண்டிருக்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ அனுப்பினான். அந்த லெக்சரர் வந்து முழுக்க முழுக்க சிங்களத்தில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அதாவது வந்து அவன் சொன்னான், இப்போதான் வேலை தொடங்கி ரெண்டாம் கிழமை போய் கொண்டிருக்குது, முழுக்க முழுக்க சிங்களத்திலே போய் கொண்டிருக்கு. அப்போ இவையல் வந்து கீழே அந்த அவன் அனுப்பின மெசேஜ் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினான். அந்த கீழுக்கு சார் வி குடன் அண்டர்ஸ்டாண்ட், வி டோன்ட் நோ சிங்கள் அப்படியெல்லாம் அனுப்புகிறான். அந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை, அந்த மனுஷன் தன்னோட சிங்களத்தில் படிப்பிச்சு கொண்டே போகுது. அப்போ இவையல் எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்க அந்த லெக்சரர் வந்து ஒரு மழுப்பிலான ஒரு பதில் ஒன்று அழிச்சிட்டு போனாராம். அதாவது வந்து சிங்கள மாணவர்களுக்கு வந்து ஆங்கில மொழியில் புரிந்து கொள்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு மூன்று கிழமைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பிறகு சரியா பழகிட வேண்டும். அப்ப உண்மையிலேயே வந்து இந்த விஷயம் வந்து என்ன, சாதாரணமா நாங்கள் நகைச்சுவை கடந்து போனாலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் இது. ஏண்டா வந்து இப்போதான இப்போ இவங்களுக்கு சிங்களம் உள்ள தெரியும் என்றாலாவது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரெண்டு மணித்தியான லெக்சர்ஸ் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு தெரியும். அவன் அந்த மென விரக்தியெலாம் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்படியான ஒரு பிரச்சனை வந்து உண்மையிலேயே கல்வி புலம் சார்ந்திருக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ அந்த ஏஎல் பெருட்சிக்கு என்ன மாதிரி பருவத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சரி நண்பனியாக இருக்கட்டும், அவள் பெரிய விருந்தோடு காத்திருக்கு பருவம் வருகின்ற விருந்து அவைகளுக்காக எங்களுக்கு அன்றாம் பிரச்சனை. இப்போ என்னென்னு சொன்னால் பழமையாக வந்தேன்னா ஆகஸ்டில் எக்ஸாம் நடந்தால் டிசம்பரில் ரிசல்ட்ஸ் வரும், அஞ்சு மாதம் கூட எடுக்கலாம் ஆகஸ்ட் செஞ்சது. இப்போ வந்து ஏழு மாதம் முடிஞ்சது, இன்னும் பருவர்கள் வரையலை, இப்போ வரைக்கும் வரையலை பருவர்கள். கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் இந்த வருஷம் செப்டம்பர் வந்து இவர்களுக்கான பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன வழங்கலை, என்ன 2019 உயர்தர பரீட்சை எடுத்தவர்களுக்கே வந்து இன்னமும் பல்கலைக்கழக கல்வி ஆரம்பிக்கப்படவில்லை. இப்படி இருக்கையில் 2020 இன்னும் ரிசல்ட்ஸ் வராமல் செப்டம்பர் மாதம் தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் கூட என்ன எனக்கு பிரச்சனை என்னண்டா, பெறுவர்கள் தாமதமாக வரைக்கில் வந்து பரீட்சைக்கு இரண்டாம் தரம் தோற்ற போகிற மாணவர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்ற அவர்களுக்கு தயார்படுத்துறதுக்கான காலம் பத்தா, அது மாதிரி அவர்களுக்கு பெருவர் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு வரால வந்து அவர் மறந்து போயிடும். அப்போ அப்படியா நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ கல்வி புலம் சார்ந்தும் வந்து இந்த கோவிட் இப்படியே ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த ஆசிரியர் இந்த சூம் வகுப்புகள் அப்படியான கணக்கு பிரச்சனைகள் கூட அந்த அக்கா சொன்ன மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படியான கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ முதலாவது விஷயம் நாங்கள் யோசிக்கிறேன், இந்த கல்வி சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை வந்து எப்போ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் என்ற நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படி 2025 மட்டும் இதே நிலைமை இருக்கும் போல இருக்குது. கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. அண்மையில் கூட ஒரு அறிக்கைன்ற சொல்லியிருந்தேன், 2025 மட்டும் இந்த நிலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்டா. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் இந்த கல்வி நிலை சார்ந்து நாங்கள் இந்த கோவிட் தொற்றிலேருந்து எப்படி கல்வி நிலையில் எங்களை மேம்படுத்திக் கொள்ளாமன்ற பற்றி அதிகம் கதைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. நிச்சயமாக இந்த பரீட்சை பெறுபவர்கள் வருவதை மறந்து விட்டார்கள் என்று ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அந்த பரீட்சை எழுதினாங்க பெறுவர் வரணுமேன்றதை பல பேர் மறந்துடுவாங்க. சில வேளை கோவிட் வந்து நம்மள்கிட்ட இருந்து நீங்கிறது கோவிட் ஒரு கட்டுப்பாடுகளை வரைகளை வந்து கோவிட் சில விட பள்ளிக்கூடம் போகிற வயசுக்கு அது வந்து நானும் போப்புறேன் நானும் போப்புறேன்னு சண்டை பிடிச்சா நாங்களாம் என்ன செய்ய போகிறோம் என்றது வந்து மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னால் இருக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில் இதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சாவித்ரி, சில விஷயங்கள் நாங்கள் தீர்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், சில விடயங்களை நகைச்சுவையாக பேசினாலும் அதன் பின்னால் சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதனுடைய நோக்கமாக இருக்கு. சரி, இவர்கள்லாம் இப்படி இருக்கிறார்கள், திருந்துவார்களா அல்லது திருந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வைத்திருக்க முடியும்? நிறைய அரசு அதிகாரிகள் மூலம் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றதன் மூலம் தான் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு நாங்கள் நிறைய சட்டங்கள் போட வேண்டியதை தான் இருக்க வேணும். இப்போ ஒரு பொதுவான நிகழ்வுகளுக்குள்ள வர்றாக்கள் எண்ணிக்கைகளை குறைக்கலாம், முகக்கவசங்கள் அணியிறது மெட்டது கை கழுவுறதுக்குரிய இதை இன்னும் அதிகமாக நாங்கள் கட்டாயப்படுத்த வேண்டும். அப்படி கட்டாயப்படுத்துறதன் மூலமாக தான் இந்த கோவிட்டை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதோட சமூக இடைவெளியை பேணணும். இப்போ ஒரு எல்லோரும் கொஞ்சம் பயம் இல்லாமல் எல்லா பொதுவாக சமூக இடைவெளி ஒன்றும் இல்லாமல் நெருங்கி கதைச்சு கொண்டிருக்கிறோம், முகக்கவசங்கள் அணியில. முதலாவது தனி மனித கட்டுப்பாடு வேணும். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரு நிர்பந்தம் வந்தால் தான் சுய கட்டுப்பாட்டையே கொண்டு வர்ற நிலையில் இருக்கிறார்களா தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சட்டங்கள் இறுக்கமாக வந்தால் தான் எங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரும் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சட்டங்கள் தான் இறுக்கப்பட வேண்டும். சரி, சட்டங்களுக்கு படாவிட்டால் நம்முடைய பக்கம் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, போன வருஷம் இந்த கோவிட் வந்த தொடக்கத்தில் வந்து அம்மா சரியோ உனக்கு அவன் இப்போ சுடுதண்ணியெல்லாம் வச்சு குளிக்க பண்ணி தான் வீட்டில் எடுக்கிறது. அதை விட இந்த வேப்பம் பட்டை, வேப்ப மரத்தில் பட்டையை உடச்சி உடச்சி வேம்பு பாவம் அந்த அதுக்கு சுற்றி வர ஒன்றுமே இல்லை, அது தனிச்ச மனமாக நிற்குது, அந்த வழுக்க வழுக்க நிற்குது. அப்படிலாம் வந்துருக்கக்கூடிய இந்த கஷாயமோ ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லலாம், அந்த வேப்பங் குடிநீராக ஏதோ ஒன்று
அதெல்லாம் குடிச்சு குடிச்சு இப்போ நாங்கள் அதை குடிக்கணும் இல்லை. முந்தியெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா சுடுதண்ணி குடிக்கணுன்ற ஞாபகம் வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் வாரதே கிடையாது. இப்போ எங்கே வந்தாலும் சர்வசாதாரமாக நாங்கள் போக பழகிவிட்டோம். அதை அவர்களும் நெடுக்க செய்து 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 சில அழுத்து போய் விட்டார்களா தெரியவில்லை. அந்த ஒரு கவனக்குறைவு எங்கள் மத்தியிலும் இருக்கிறது. பிரதானமாக அரசு சட்டம் போட்டால்தான் நாங்கள் திருந்துவோமா? அது தவறான பார்வை தான். ஆனால் எங்களுடைய மக்களுடைய மனப்பாங்கு அப்படி இருக்குன்றதுன்றது வருத்தமான உண்மை. அதை விட மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் இருக்கிற மக்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு நாடுகள்லாம் கொரோனா மிகப்பெரிய அலைகளாக உருவி மிகப்பெரிய உயிரிழப்புகளையோ நிறைய பேருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கையில் இருக்கிற வீதம் குறைவாகத்தான் இருக்குது. இறப்பு வீதமாக இருந்தாலும் சரி, மற்றது நோய்கள் தொற்றாளர்கள எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி குறைவாக இருக்குது. அதுக்கு சனத்தை குறைவாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, வயது வந்தார்களுடைய எண்ணிக்கை இங்க குறைவாக இருக்கிறது, அப்படி நிறைய காரணங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதை விட நாங்கள் முந்தி கட்டுப்பாடோடு இருந்தபடியாக தான் ரெண்டாவதில் மூன்றாவதில் இந்த எண்ணிக்கை இங்க குறைவாக இருக்கும். மற்ற நாடுகளில் முதலாவதிலேயே மிகப்பெரியதாக இருந்தபடியாக தான் ரெண்டாவதில் மூன்றாவதில் இன்னும் பெருசாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த எண்ணிக்கையை குறைக்க வேணுமா இருந்தால் இப்போ ரெண்டாவதிலேயே மூன்றாவதில் வரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேணும். மேலே சுயமாக எல்லாரும் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியதுதான் மிகச்சரியான விஷயம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு தரம் இருக்கல. அதுக்கு நிறைய காரணங்கள் செல்வாக்கு செய்யுது. ஒன்று தனி மனிதனுடைய ஒழுக்கங்களாக இருக்கலாம், மற்றது சமூக பொருளாதார காரணிகள் கூட செல்வாக்கு செய்யுது. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கே எல்லாரும் முகக்கவசம் போட்டால் எங்களுக்கும் ஒரு பயம் வரும், போடணும் போல இருக்கும். ஆனால் நான் ஒரு இடத்துல போட்டுக்கொண்டு போயிருக்க அங்கே இருக்கிற எல்லாரும் முகக்கவசம் இல்லாமல் இருந்தால் நானும் கலட்டி விடலாம்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருது. அதனால கொஞ்சம் சட்டங்கள் இருக்கமா இருந்தால் தான் தனி மனிதர்களுடைய ஒழுக்கங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு எல்லாரும் முகக்கவசம் போட்டிருக்கலாம், சில நாங்கள் போடாமல் இருக்கல யோசிக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க தானே, போட்டால் நமக்கு தொற்றாது தானே, அங்கேருந்து ஏதாவது வந்தால் தான் நமக்கு போக முடியும், இது ஒரு வழியாக இருக்கும்னு சொல்லி சிலர் நகைச்சுவையாக இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொள்கிற அளவுகளும் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்குது. பல பேரை பார்த்தா ஒரு காலத்தில் இங்கே முகக்கவசங்களுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்தது. இப்போல்லாம் ஒரு முகக்கவசம் வாங்குற விலையை விட 10-15 மடங்கு எல்லாம் முகக்கவசத்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்க முடிஞ்சு. ஆனால் நிலைமை இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட பலரை பார்த்தா அந்த பழைய துணி அது கூட நான் என்ன விடுங்கப்பா விடுங்கப்பான்னு அழுகிற மாதிரி வெளிரி போயிருக்குது. அந்த துணி முகக்கவசம் என்றதை எதுக்குமே பயன் தராது. நீங்கள் ஆக குறைந்தது KN95 அல்லது இருக்கக்கூடிய இந்த சத்திர சிகிச்சை பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள் எலுமலையை பொறுத்து பாவித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள்னா யாரும் இருக்கிறது இல்லை. இது வடிவாக இருக்குது, கொஞ்சம் முகத்துக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில முகக்கவசம் இருக்குது. வர்ணங்களில் நாங்கள் என்ன கலரில் உடை போடுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த முகக்கவசத்தை வாங்கி போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் பலரிடத்தில் இருக்குது. இது வந்து அவர்களை கேலி செய்கின்ற விஷயம் கிடையாது, நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதில் ஒன்றுமே கிடையாது, போட்டு ஒன்று தான், புகாடம் ஒன்று தான். சில வேளை இராணுவம் வரைக்கும் முகக்கவசம் இல்லாமல் போறியே அதை போட்டு போனால் சரி நீ போப்பா அப்படின்னு விட்டுருவார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நமக்கு அதனால் என்ன பிரயோசனம் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. லம்போதர், இவ்வளோ பெரியான சிக்கல்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். சரி கொரோனாவே கொஞ்சம் வெளியில் போனால் நாங்கள் தான் அனுப்பணும். அது சொன்ன இப்போ மயிலை இறக்கப்படணும்னா மயில் இறக்கப்படாது, நாங்கள் தான் கொஞ்சம் அதை பார்த்து தேவையானதை எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி கோவிடை நம்மள்கிட்ட இருந்து அகற்றணும். என்ன முறைகள் நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? அதுதான், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். விஷயம் என்னென்னா சட்டத்தால் செய்கிறதை விட நாங்கள் எங்களுடைய மனம் தனி மனிதத்தை நாங்கள் முதலில் பேண வேண்டும். முன்பெல்லாம் நாங்கள் போலீஸ் மாமா நிற்கிறார், போலீஸ் மாமா எங்களை மாஸ்க் போடவில்லை என்று மாமியார் வீட்டில் கொண்டு போய் அடைத்து விடுவார் என்ற பயத்திற்காகவே நாங்கள் மாஸ்க் போட்டு சென்றோம். அது ஒரு சட்டத்தில் ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்பொழுது என்னென்றால் இப்பொழுதும் போலீஸ் மாமா நிற்கின்றார் தான், ஆனால் அவர் சமூகத்தையே பிடித்துக்கொண்டு ஊரையே பிடித்துக்கொண்டல்லோ அடைக்க வேண்டும். அவ்வளவிற்கு வந்து விட்டது. ஏனென்றால் 10 பேர் மாஸ்க் போடாமல் நிற்கிறான் என்றால் நான் ஏன் போட வேண்டும்? ஏனால் சொல்வார்கள் கூட்டத்தில் 10 பேரில் ஒருதன் கோமணத்தோட, 10 பேர் கோமணத்தோடு நின்றா ஒருதன் சி 10 பேர் அம்மனமணி கேட்க ஒருதன் கோமணத்தோடு நின்றாலும் அவனை பார்த்து சிரிப்பாங்களாம். நாங்கள் அவங்க மாஸ்க் போடாமல் நிற்கிறேன், நாங்கள் மாஸ்க் போட்டால் இவர் என்ன பெரிய ஆளோ பிரசிடெண்டோ அந்தளத்திற்கு சமூகம் விமர்சிக்கின்ற அளவுக்கும் இருக்கின்றது. நான் பார்த்து தெரிந்து கொண்ட விடியம் அந்தளவிற்கு சமூகம் ஒரு சமூகம் பிரிந்திருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் மாஸ்க் விஷயமும் வர்ண வர்ணங்களாய் நாங்கள் போட வேண்டும் என்கின்ற ஒரு 20 ரூபாய்க்கு மாஸ்க் வேண்டி போடுற கூட்டமும் இருக்கிறது, 200 ரூபாய்க்கு மாஸ்க் வேண்டி போடுகின்ற கூட்டமும் இருக்கின்றது. இப்பொழுது தனியார் வைத்தியசாலைகளில் செல்கின்றவர்கள் தடுப்பூசிக்காக எவ்வளவோ செலவு செய்கிறார்கள், முகக்கவசங்களுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். அதெல்லாம் அவர்கள் தாங்களுக்கானதை தாங்களே தயாரித்து தங்களுக்கானதை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அறியாமை மக்களிடம் இருக்கின்றது. மக்கள் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, சுயமான ஒரு பாதுகாப்பு இல்லை. அதைவிட
என்ன ஒரு முக்கியமான விடயம், ஆற்றுப்படுத்துபவர்கள் அதாவது சுகாதார அமைச்சு அல்லது இராணுவ பிரிவோ போலீஸ் பிரிவோ அவர்களிடம் முழுமையாக நாங்கள் குற்றத்தை போட முடியாது. ஏனென்றால் நாங்கள் தெரிந்துகொண்டோமா? இல்லை. ஒரு இடத்திலே பார்த்தால் ஒருவர் பாணியை தயார் செய்து விற்கிறார், இன்னொருவர் வேப்பிலை அடிக்கிறார். அவ்வாறு விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றை விடுத்து, இந்த அறியாமையை விடுத்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விஷயங்கள் இருக்க போது அந்த பாணி சம்மந்தமாக சொல்கிற போது கடைசியாக அந்த பாணி வந்து விற்றவருக்கே கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட அவரை கொண்டே அங்கே போட்டு அதை விடலாம் நகைச்சுவையான விஷயங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருந்தது. தண்ணி கொண்டே ஊற்றினாங்க, ஒரு அருவியில் வந்து மந்திரிச்ச தண்ணி கொண்டே ஊற்றினா கொரோனா போகுமென்ற அதி தீவிர புத்திசாலிகள் வாழக்கூடிய நாடு. கடைசியாக அந்த அம்மனியும் போய் கோவிட் தொற்றில் இருந்து நான் வைத்தியசாலையில் இருக்க மாட்டேன். ஒரு நாட்டினுடைய நிலவே பாருங்கள், ஏனைய நாடுகளோட ஒப்புகும்போது நாங்கள் வெட்கு தலைமை வேண்டும். அந்த நாட்டினுடைய அமைச்சர் அந்த நாட்டுக்கு என்ன சட்டம் இருக்கோ அதை கட்டுப்பட்டு நடப்பார்கள். சிலவர்கள் தங்களுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்து விட்டு போவார்கள், தங்கள் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளவு மானஸ்தனாக நடக்கக்கூடியவர்கள். நான் எல்லாம் இந்த மக்கள் படக்கூடிய வைத்தியசாலை இருக்க மாட்டேன், எனக்கு நான் வீட்டு ஒரு வைத்தியர் அனுப்புங்க, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படி என்று சொல்லி அடம்பிடிக்கக்கூடியவர்களும் இதே நிலையில் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஒற்றைப்பக்கம் பார்த்தா பாதிக்கப்பட போது என்னவோ மக்கள் தான். என்று சொன்னால் இருக்கக்கூடிய அரசியல் தரப்பு பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே சத்தம் சந்தடி இல்லாமல் ஊசி ஏற்றி ஆயிட்டு இரண்டாவது ஊசிக்காக அவர்கள்லாம் காத்திருக்கிறார்கள். அண்மையிலே சீனா 600,000 தடுப்பூசிகளை கொடுத்தது. கொடுத்துவிட்டு ஒரு மிக குறிப்பான விஷயத்தை சொன்னது, முதல்ல வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சீன பிரஜைகளுக்கு போடுங்க, சீன ஸ்ரீலங்கனுக்கு போட்டதுக்கு பிறகுதான் இலங்கை குறித்தானவர்களுக்கு போடுங்கன்ற விஷயத்தை சொன்னது. எவ்வளவு தூரம் இது பாரதூரமாக இருக்குது. நான் மிகச்சு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த பிசிஆர்களுக்காக செலவழிக்கக்கூடிய தொகையை குறைச்சிட்டு எல்லாருக்குமே தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டால் எப்படி இருக்கும், அது ஓரளவுக்கு பரிந்துரைக்கக்கூடிய வழியாக இருக்குமா என்றதெல்லாம் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே தொடரலாம். இந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது, நிகழ்நிலைகளை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம், நகைச்சுவையாக இந்த விடயங்களை பேசி எடுத்துக்கொள்ளப் போகிறோமா, அல்லது மிகப்பெரிய பாதிப்புகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய பெரிய அணன் என்று கூட சொல்லலாம், இந்திய நாடு அடைந்திருக்கக்கூடிய அவலம் என்பது சொல்லி மாளாது. இன்றைக்கு இரவு பொழுதிலே ஊரடங்குகளை அவர்கள் அமுல்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளிலும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் கோவிட் காரணமாக. மிக குறிப்பாக இந்த கோவிட் தொற்று வந்ததுக்கு பிறகு சுவாசம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே ஆக்சிஜன் அதிகமாக தேவையாக இருக்கும், சுவாசத்தை செயற்கை முறையில் இழங்குவதற்கு அதற்கு கூட தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாடு காரணமாக பலர் மூச்சு திருடலுக்கு உட்பட்டு இந்த உலகத்தை விட்டு நீங்கியிருக்கிறார்கள் என்ற விடயம் எல்லாம் ஓரளவுக்கு நெரிடல் தரக்கூடியதாக இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் நம்முடைய மனப்பாங்கு எண்ணம் சிந்தனையில் நாங்கள் கொஞ்சம் திருந்த போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓ இவர் கொஞ்சம் திருந்திட்டார் அப்படின்னு பார்த்துட்டு அவர் எங்களை பார்த்து திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்கிற போது கை கழுவி பாருங்கள், உங்களோட 10 பேர் நிற்கிறாங்க உங்களை பார்த்துட்டாங்க இவர் ஏதோ கை கழுவுகிறார் சம்பிரதாயத்துக்காவது நாங்கள் கழுவிட்டு போவோம், அதன் மூலமாக நமக்கு தொற்றில்லாமல் போகலாம். அதே போலதான் இருக்கக்கூடிய சமூக இடைவெளி கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கிற போது இவர்களும் பார்த்து இந்த மனுஷனையும் நிற்குது கொஞ்சம் படித்தவமாக இருக்கு, நாங்களும் அவரோட இடைவெளி விட்டுனாதான் நம்மளையும் அந்த குழுமத்தில் சேர்த்துக்கொள்வாங்க அப்படி என்ற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்மளை பொறுத்தது தான் இந்த ஒவ்வொரு விதமான முறைகள் என்பதிலே மிக முக்கியமாக மாற்றங்கள் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். மாதவி, இவ்வளவு விதமான விஷயங்களை இந்த தளம் என்பதை தனியாக பேசிவிட்டு போவதற்கான களம் அல்லது சிந்திப்பதற்கான களம் என்பதை தாண்டி சில தீர்வுகளையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இதெல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற அந்த விஷயத்தை ஆரம்பத்தில் குறிப்பிட்டு ஒரு 5,000 அமைந்திருக்கக்கூடியவர்கள் தான் இப்போது கோவிட் தொற்றாலே ஸ்ரீலங்காவிலே சிகிச்சையில் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை குறைத்து அவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களை கண்டறிந்தால் குறைத்து விடலாம் அல்லது இல்லாமலாக்கி விடலாம் என்ற ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய வழிகள் உண்மையில் பாடசாலை தொடங்கி எங்களோட வீட்லையெல்லாம் சொல்லிவிடும், நீ ஒரு நாளைக்கு ஸ்கூல் போனால் ஒரு நாளைக்கு லீவு தான் தரப்போயினும் இப்படியும் போ இன்றைக்கு போகணும்னு சொல்லிவினோம். ஏனெண்டா அடுத்த வரம் லீவு தண்ட பாட்டில் தந்துருவாங்க என்று சொல்லி அமைச்சு தந்துருமென்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் போகிற அளவில் இருக்குது. ஏனெண்டா மக்களுக்கு உண்மையில் விரக்தி தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ பத்திரிகைகளில் கொரோனா பற்றிய நியூஸ்கள் வந்தால் கூட முந்தி வாசிக்கிற அளவுக்கு கூட இப்போ யாரும் வாசிக்கிறது இல்லை. ஏனெண்டா அது ஒரு 10-11 கடந்து போகிற நிலைமையில் தான் மக்களோட மனங்கள் வந்து இருக்குது. ஏனெண்டா எல்லாருக்கும் ஒரு விரக்தி, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே திணிக்கும் போதோ இல்லை நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே ஊடுருவும் போதோ எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு விரக்தி ஏற்படுற நிலைமைக்கு கொண்டு வருது. அந்த வகையில் பார்த்தா எல்லாரும் இப்போ கொரோனா இங்கே இல்லையென்று தான் கேட்குற அளவில் இருக்கே தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குதுன்ட்டு யாருமே இப்போ அக்கறையாக படுத்துறையில. யாழ்ப்பாணம் வந்து தெருக்கள் நிறைந்த ஊர் தானே, ஒரு கிராமத்துக்குள்ளால போய் இன்னொரு கிராமத்துக்குள்ளே வரலாம். அப்போ இங்கே சட்டத்தை போடுறது எங்கே ஊரடங்கை போடுறதுன்றதில் அவைக்கே குழப்பமாக தான் இருக்கு. உண்மையில் நாங்கள் தான் எங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணணும். இந்த பாணி கதைகள் இதுகளை நம்ப உண்மையில நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்கான நடைமுறைகளை வச்சோம்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு வங்கிக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி சொன்னாலும் முதலே நாங்கள் இப்போ 9 போகணுமா 10 போகணுமா அந்த நேரத்தில் சனம் கூடுற இடமா இருக்குமான்னு சொல்லி நாங்களே யோசிச்சு முடிவெடுத்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கான பாதுகாப்பை வந்து அதிகமாக வச்சுக்கொள்ளலாம்.
இப்போ ஒரு 10 மணிக்கு இந்த கடையில் வந்து கூடுதலான ஆக்கள் போய் நம்ம சொல்லி நாங்கள் எங்களுக்கு வளமையாக வாங்குற கடைன்றக்கு தெரியும். அப்போ அந்த 10 மணிக்கு போகாமல் நாங்கள் ஒரு 8 மணிக்கே போகலாம் அந்த கடைக்கு. 8 மணிக்கு போகேக்க எங்களுக்கான பாதுகாப்பு வீதம் வந்து கூடுதலாக இருக்கும். நாங்கள் எதுவுமே வாங்காமல் வெளியில் உலக தொடர்பே இல்லாமல் வாழ முடியாது. இப்போ அதனால எங்களுக்கான முறைகளை வந்து நாங்கள் தான் தேடிக்கொள்ளணும். இப்போ பாடசாலையிலெல்லாம் எல்லா இடத்துலையும் முன்னு கை கழுவுற பேசின் வச்சிருக்கணும். அதெல்லாம் நல்ல விஷயம். உண்மையில் மாணவர்களை வந்து அதுக்கு தூண்டினோம். ஒருத்தர் கழுவுறதை பார்த்து எல்லாரும் நாங்களும் கழுவணும்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் கழுவினோம். அவைக்கு என்னன்ற ஒரு அறிவில்லாடிலும் தாங்களே போய் கழுவுற நிலைமை இருக்கு. ஆனால் பெரியாக்களை பார்த்தா அவை வந்து நீ கழுவாத வா போவோம்ன்ற அளவில் தான் இருக்கணும். உண்மையில் நாங்கள் தான் யோசிக்கணும். விதிவிலக்குகளும் இருக்குது இல்லையாண்டி இல்லை. நாங்கள் தான் எங்களுக்குரிய சுகாதார முறைகளை வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் தான் இதன்டோன்மெண்ட் சொல்லித்தான் நான் விரும்புகிறேன்னு சொல்றதுக்கு. உண்மையில் எந்த ஒரு நோயுமே அதுண்ட அடுத்த கட்டத்தை அடையிற வீதம் வந்து கூடுதலாக இருக்குது. தொற்ற நோய்கள் வந்து அதுண்ட அடுத்த கட்டத்தை அடையிற வீதம் வந்து இலங்கையில் கூடுதலாக இருக்கிறத இப்போதான் காணக்கூடியதாக இருக்குது. எங்களோட வரலாற்றை பார்க்கும்போது கூட நிறைய நோய்கள் அம்மை தடுப்பு நோயெல்லாம் கொரோனாவை விட அதிகமாக பாதித்த நோயின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அந்த நோய்களையே வந்து நாங்கள் கடந்திருக்கிறோம்ன்ற ரீதியில் இதை வந்து கடக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்காதுன்றது என்ற நம்பிக்கை. உண்மையில் வீடுகள்லையும் சரி வேறு பொது இடங்கள்லையும் சரி சனங்கள் கூறுற அந்த ஒரு முறைகளை வந்து தவிர்த்து கொண்டு வந்தாலே கொஞ்ச காலகட்டத்துக்கு தவிர்த்து கொண்டு வந்தாலோ இல்லாட்டி சட்டங்களை வந்து இறுக்கமாக நடைமுறைப்படுத்தினாலோ மக்கள் வந்து கூறுறது வந்து குறைவாக இருக்கும். அதுக்கான மாற்று வழிகளையும் தேடணும். உண்மையில் ஒரு இறந்த வீட்டில் வந்து நீங்கள் 25 பேர் தான் போகணும்னு சொல்லி அமுல்படுத்துறதை விட ஒரு திருமண மண்டபத்தில் வந்து 25 பேர் தான் முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் போகணும்னு அமுல்படுத்துறது சரியாக இருக்கும். ஏன்னா மரண வீட்டில் வந்து இந்த நேரத்தை வந்து கூட்டி கொடுக்கலாம். கொஞ்சம் பேராக போங்க, ஒரு 10 பேராக போங்கன்னு சொல்லி நேரத்தை கூட்டி கொடுக்கலாம். திருமணத்தில் வந்து 25 பேர் போதும் என்று சொல்லி அந்த நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட ஆட்களை வச்சுக்கொண்டு நடத்தக்கூடியதான் இருக்குது. ஆனால் மரணம்ன்றது வந்து நிறைய பேர் அதுக்கு அஞ்சலி செலுத்த கடைசியாக நாங்கள் ஒரு தடவை அந்த முகத்தை பார்ப்போம்னு சொல்லி தான் விரும்புவினோம் எல்லாரும். அப்போ அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தை வந்து அதிகரித்து கொடுக்க அவைக்கும் வந்து ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். எல்லா பக்கத்தாலையும் இருக்கி இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்க உண்மையில் மக்களுக்கு வெறுப்பு தான் இன்னும் கூடுது. மற்ற ஒரு வருஷத்துக்கு மேலே வீட்டிலேயே அடங்கி இருக்கேக்க சுதந்திர உணர்வு தான் எங்களுக்கு இதண்டு. உண்மையில் ஒரு கைதுக்கு கூட என்னத்தை நாங்கள் தண்டனையாக பெரிய தண்டனையாக கொடுக்குறோம். சிறை தண்டனை என் வெளி உலக தொடர்பு இல்லாமல் அவை வந்து சிறைக்குள்ளே அடைபட்டிருக்கிறது தான் அவைக்கான பெரிய தண்டனையாக இருக்க போகுது. அதே நிலைமையில் தான் உண்மையில் நாங்களும் இருக்கிறோம்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கேக்க எங்களுக்கு இது ஒரு தண்டன காலம் மாதிரி தான். அந்த தண்டன காலத்தை நாங்கள் தாண்டிட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறையவே ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் எங்களோட வரலாற்றில் நிறைய நோய்களை கடந்து வந்த எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இப்போ வந்து ஃபேஸ்புக் மற்றது வாட்ஸ்அப் இதுகளெல்லாம் நிறையவே எங்களுக்கு இருக்கிறபடியால் எங்கே என்ன நடந்தாலும் உடனே தெரியக்கூடியதாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து எந்த நோய் வந்தாலுமே எங்களுக்கு தெரியாது. எங்களோட பக்கத்து வீடு வர மட்டும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தனால எங்களுக்கு அந்த நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு விழிப்புணர்வும் வந்து மக்களிடையேயும் ஊடகங்கள்லேயும் வந்து செய்கிறனால மக்களுக்கு நிறையவே விழிப்புணர்வு இருக்குது. அந்த விழிப்புணர்வை வந்து தூண்டப்பட்டு அவையே தான் நிறைய பாதுகாத்து கொள்ளணும். யாரும் வந்து நீங்கள் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி நான் கேட்குறாக்கள் நாங்கள் இல்லை. அதனால நாங்கள் தான் எங்களுக்கான சுயமான பாதுகாப்பை வந்து தேடிக்கொள்ளணும். நிச்சயமாக இந்த பிரதான வீதிகளிலே பணிகளில் இப்போ வெளியில் போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனை குச்சி வழி தெரியும், எத்தனை குறுக்கொழுங்க தெரியும், ஏழு மண்ணா நீங்கள் பிடிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நடந்து கொள்வோம். இன்னும் சிலருடைய இந்த ஒன்று கூடுவது சம்பந்தமாக பேசிக்கலாம். கோவில் உற்சவங்கள் அதிகமாக இந்த காலப்பகுதியில் நிகழும். வளமையாக நேரம் தவறாமல் கோயில் வந்து வழிபடக்கூடிய ஒருவர் இருக்கிறார், இளைய வயதை சேர்ந்து கூட. அப்போ அவர் வளமையாக கோவில்களை காண்பது அறியுது. அப்போ அண்மையில் சந்தித்து கேட்க போது சொன்னார், நான் வந்து வந்து கும்பிட்டுனா இல்லையானது கடவுளுக்கு தான் தெரியும். நான் ஆக்கள் வராத நேரம் பார்த்து கொஞ்சம் வெள்ளனவாக அல்லது ஆக பிந்தி நான் வந்து கும்பிட்டு போனேன். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கிற போது தான் மிக முக்கியமான முடிவுகள் மாற்றங்கள் நம்மளிருந்து பிறக்கக்கூடியவையாக இருக்கும். அண்மையில் ஒரு இறப்பு வீடொன்றுக்கு நெடுந்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ சென்று விட்டு வருகிற போது நெடுந்தீவுக்குள்ளே போய்க்குள்ளே வந்து கை கழுவிட்டு போகணும், திருப்பி வந்து வள்ளத்தில் உரைக்குள்ளே வந்து கை கழுவணும். ஒரு நல்ல முறை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தால் பலர் சும்மா போய் அந்த அங்கே கடற்படையினர் கடமையில் இருக்கிறார்கள், அவர்கள் அதை பார்த்து அனுமதிப்பாங்க வெப்பநிலை அதே போல் நீங்கள் கை கழுவிக்கிறீங்களெல்லாம் பார்த்து. சில பேரை பார்த்தேன் மிக வயதானவர்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த கடற்பட தங்களை பார்த்து விடணுமன்றதுக்காக சும்மா அந்த தண்ணி ஒழுகி கொண்டிருக்காங்க, அதில் கையை கொண்டே கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இதுன்னு கேட்டு அவர்கிட்ட போய் விஷயத்தை சொன்னால் இதெல்லாம் பிரச்சனை உங்களை விட பார்க்குறாங்க நீங்கள் இப்படி செய்யணும் சும்மா போகலாம் இது நிற்கிற இது இருக்கிற நேரத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துடணும் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் இவ்வளவு பிழையான முன்னுதாரணங்களை இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மனநிலை ரீதியாக திருந்தினாலொழிய இதற்குரிய மாற்றம் கிடையாது. சின்னன் இறுதியாக உங்களிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையான பரிமுறைகளை அல்லது பரிந்துரைகளை இந்த அரங்கிலே முன்வைத்திருக்கிறார்கள். பலருக்கு இது மிக பயனுள்ளதாக அமையும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடைங்க. இதை கட்டுப்படுத்துவது என்பது கஷ்டமானதில்லை, அதற்கு நீங்கள் எவ்விதமான முறைகளை உங்கள் சார்பில் பரிந்துரைக்கிறீர்கள்? நிச்சயமாக அனாவசியமான போக்குவரத்துகளை தவிர்ப்போமாக இருந்தால்
ஊருக்குள்ளே பரவுவது போல் வெளி மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து காவி செல்வதை நாங்கள் தடுக்க முடியும். போக்குவரத்தின் மூலமாக இப்போ புத்தாண்டுகளுக்கு வருகின்ற போது கூட அதிகரித்ததுன்ற காரணம் வெளி மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு வந்தபடியால் தான் அதிகரித்து கொண்டு போகுது. இருக்கிறத நாங்கள் இல்லாமல் ஆக்குறதுக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அதிகரித்து வரைக்க சில வளங்களுக்கு அதிருப்தியை தரலாம். நாங்கள் இதை மீள முடியாதுன்ற ஒரு சிந்தனையை கூட தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இதை மீள வேணுமாக இருந்தால் நாங்கள் எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேணும். அதே நேரம் எங்களுடைய தேவை அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட அதுக்குரிய மாற்று வழியை தேட வேணும். கொரோனா ஆரம்பத்தில் வரைக்கும் நாங்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டை உயிருக்கு பயந்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதுக்கேற செயற்பாடுகளை இப்பொழுதும் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் நன்னிலையே வாழலாம். உண்மையிலேயே கொரோனா வந்தனுடைய நல்ல விஷயம் ஒவ்வொருவரும் தன்னிறைவு பொருளாதாரத்தை தொடங்கியிருந்தார்கள். இப்போ நாங்கள் கூட விவசாயத்தை எங்களுடைய தேவை எங்களுடைய ஒரு சிறு துண்டில் கூட கத்திரிக்கண்டு மிளகாக்கள்னு சொல்லி வச்சு எங்களுடைய வெளியில் போக முடியாத சூழல் வந்தால் என்ன செய்வது என்ற எதிர்கால சிந்தனையின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் சந்தைக்கு போக வேண்டிய தேவையில்லை. நாங்கள் மாமிசம் உண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் மரக்கறி சாப்பிட்ற மூலமாகவே நாங்கள் சத்துக்கள் கட்டிக் கொள்ளலாம். மாடு வந்து மச்சம் சாப்பிட்டு போட்டு எங்களுக்கு கல்சியம் தெரியல. அது தான் சாப்பிட்ற உணவை தன்னுடைய உடல் செயற்பாடுகள் மூலமாக மாற்றி எங்களுக்கு கல்சியம் தருவது சேர்ந்த சத்துக்களை தந்து கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் மாமிசம் சாப்பிடுவதற்காக கடைக்கு போய் வேண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நாங்கள் உயிர் காத்து கொள்ள வேணும்னா சாப்பிட வேணும். சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சத்துள்ள உணவாக உண்டு கொள்ளலாம் நாங்கள். ஆகவே தன்னிறைவு பொருளாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயத்தை நாங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். இப்படி போக்குவரத்தை கட்டுப்படுத்தி நாங்கள் வெளியில் போக தேவையானதுக்கு மட்டும் வைத்தியசாலை என்ன வீட்டுக்கு டாக்டர் வருவாரண்டு இல்லை, நாங்கள் அதுக்கு போகத்தான் வேணும். அதுக்கும் பாதுகாப்போடு சென்று வரலாம். ஆனால் தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத பயணங்களையும் குறைத்து நாங்கள் அவர் எங்களுடைய முகத்தை முறித்து விடுவார், இப்போ நாங்கள் எங்களுக்குரிய நட்புறவு பிரிந்து விடும் என்பதற்காக கட்டி அணைத்து முத்தமிடுற செயற்பாடுகளை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். இப்போ நட்புறவு பிரிஞ்சுக்கணும்னா அவருக்கு தெரியும் என்னுடைய நண்பனுக்கும் கொரோனா வந்து விடலாம், ஒருவேளை என்னிலும் இருக்கலாம் உன்னிலும் இருக்கலாம் என்று நினைத்து அதை விலக்கி விடலாம். உண்மையான உறவுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, இந்த விஷயம் என்பது மிக முக்கியமாக இருக்குது. ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நிகழ்ச்சியை முடிக்கலாம். குறிப்பாக அண்மையிலே கடந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே வவுனியாவிலே 12 பேர் தொற்றோடு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். 10 பேர் ஒரு நபராலே வீணாக தொற்றுக்குள்ளாக்கப்பட்டிருக்கார். ஒருவர் யாழிலிருந்து வவுனியாவுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு போனவர், இன்னொருவர் சிறையில் இருக்கக்கூடிய விளக்க முறைகள் கைதி. அந்த 10 பேர் எவ்வாறு உருவாகினார்கள் என்று சொன்னால், ஒருவர் திருகோணமலையிலிருந்து இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வவுனியாவுக்கு வருகிறார், மாவட்டங்கள் தாண்டி போகாதீர்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் அப்படிலாம் பல பேர் சொன்னாலும் யாருமே கேட்பது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், அப்போ வந்து அவரிடத்துல வந்து PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது, வேறு மாவட்டத்திலிருந்து வந்தவரின் அடிப்படையில் அவர் தொற்றுக்குள்ளானவராக அடையாளப்படுத்தப்படுது. அப்போ அவர் தொற்று இந்த விஷயம் இருக்கிறது. முகக்கவசம் போடுவது, கை கழுவுவது, சமூக இடைவெளியை பேணுவது இப்படியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு வரட்டு கௌரவ நிலையில் இருக்கிறார்கள், நமக்கு கௌரவம் கிடையாது. நம்மளோட பரம்பரை பேர்னே இவங்க வந்து இப்படிலாம் செய்யலாம், நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? இப்படியான நிலையும் பலருக்கு இருக்கிறது. ஒரு வகைகளை தொற்றுவதற்கு காரணமாக இவைகளும் இருக்கிறது. அதே போல தான் சொல்லுவார்கள், அந்த காலங்காலமாக ஐயா போயிட்டு வந்தார், ஐயான்னு சொல்ல அவருடைய அப்பாவுடைய தந்தை வருஷத்துக்கு அவங்க சொந்தக்காரர்கள்லாம் போய்த்தானே வந்தார், நான் ரெண்டு போகாமல் இருக்க முடியும். இந்த நிலைகள் தான் நமக்குள் பிறவுகளை கொண்டு வருகிறது, நமக்குள் இவ்வாறான விஷயங்களை விதைக்கிறது. இது நம்மோடு இருப்பதால் மாத்திரம் கிடையாது, நம்மை நம்பி எத்தனை பேர் பழகப் போகிறார்கள், அத்தனை பேருக்கும் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் தொற்றாளிகளாக தொற்றுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த குற்ற உணர்வில்லாவது நாங்கள் இனி திறந்திருப்போம். இந்த விஷயத்தை இன்று நாங்கள் நிகழ்ச்சி விதைத்துக் கொள்கிறது. 5 இளையவர்கள் இன்றைய நாளில் பல்வேறு தளங்களிலிருந்து இந்த கோவிட் நிலைமைகள் 3வது அலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். வருகிற வாரம் இன்னும் ஒரு தலைப்போடு சந்திக்கலாம், குறிப்பாக 25வது பாகம் அந்த பகுதியிலும் சந்திக்கலாம். விடைபெறுகிறோம், வணக்கம்.